தளபதி ரசிகர்களுக்கு வணக்கம் நண்பா. இந்த பொங்கலின் ரேசின் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விஜய் தான் அப்படின்றத இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து கூட்டங்கள் எல்லாமே அலையும் போது இருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பும் வெளியாகிருக்கு, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ரேசில் வின்னர் யார், பொங்கலின் வின்னர் யார் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக நியூஸ் கழிச்சிருக்கு. இந்நிலையில் வெளியாகி வரும் வாரிசு ஆக போகும் நிலையில் அனைத்து இடங்களில் வாரிசு தான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. தொடர்ந்து வாரிசு படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. பொங்கலின் ரேசில் விஜயின் வாரிசு திரைப்படம் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது அப்படின்ற மாதிரி நியூஸ் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இத்தனை நாளாக வந்து துணிவு படத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு அஃபிஷியல் சேனல்ஸ் எல்லாமே இப்போ வாரிசு படம் பக்கம் வந்திருக்காங்க. உண்மையான நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பொங்கல் ரேஸ், இந்த பொங்கலின் ரேஸில் விஜயின் வாரிசு திரைப்படம் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், இதுதான் வந்து உண்மை. ஏன்னா பார்த்தோம்னா துணிவு படத்துக்கு முன்னாடியே வாரிசு படம் தான் 150 கோடி வசூல் அடிச்சிருந்தது. அதுக்கு பின்னாடி தான் அந்த படம் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 200 கோடி பிளஸ் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து லாஸ்டான ஒரு பொங்கல் விடுமுறை நாள் அப்படின்றதுனால கூட்டம் எல்லாமே அலைமோதுச்சான் அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் செம்ம தாறுமாறாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 17ஆம் தேதி வரைக்குமே பார்த்தோம்னா வசூல் ரீதியாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 205 கோடிக்கும் மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டல் வைஸாக நாளைக்கு வந்து பார்த்தோம்னா 250 கோடிக்கும் கிட்ட வசூல் பண்ணிவிட்டு வேர்ல்டு வைடாக தெலுங்குலையும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு படம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எல்லாமே வந்து கடைசியாக பார்க்கும்போது தான் இந்த ஒரு ரெக்கார்டை பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா இன்றைக்கி தான் ஃபைனலாக நிறையா வசூல் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனலான ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, அதனால தான் வசூல் ரீதியாக இன்றைக்கி செம்மையாக கிடச்சிருக்கு. ஸோ எல்லா அப்டேஷன் தொடர்ந்து பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி